ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி சண்டே. சண்டே என்னென்ன பண்ண, இது நேற்று கோழி குஞ்சு விற்றாங்க, கலர் கோழி குஞ்சு. இதெல்லாம் நம்மளா வெயிலுக்கு வாங்க கூட சொல்லுவாங்க எங்கள் அம்மா, ஆனால் தாங்காது அப்படின்ட்டு. அதனால் அந்த கலர் கலராக இருக்கிறத பற்றி யாருக்குங்க ஆசை வராது, வாங்கியாச்சு. ஆனால் நாங்கள் இதை வந்து காசு கொடுத்து வாங்கல. எப்படி வாங்கணுன்னா, அவங்க என்ன சொல்லி வாங்க விற்றாங்கன்னா, பழைய உடஞ்ச ஃபோனு இருந்துச்சுன்னா கோழி குஞ்சு தருவோம் அப்படின்னாங்க. வீட்டில் ஒரு பட்டன் ஃபோன்லாம் ஒரு ரெண்டு மூணு உடஞ்சிருந்துச்சு, ஆனால் நாங்கள் ஒன்றா மட்டும் கொடுத்துட்டோம், மற்றதெல்லாம் கொடுக்கலாம். அந்த ஒன்றுக்கு இந்த மூணு கோழி குஞ்சு கொடுத்தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா புசு புசு புசுன்னு. சின்ன வயசில் நான் வளர்த்துருக்கேன், ஆனால் அது எனக்கு செட் ஆகவே இல்லை. அந்த டைம் வளர்க்கணும்னு வளர்ந்துட்டுருக்கேன். அப்புறம் வாரம் வாரம் ஆனால் என் கனகா மறைச்சி ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட்டமே இது எங்கள் அம்மா எனக்கு வச்சு கொடுத்துட்டு போனாங்க. எவ்வளோ பூ பூத்திட்டே இருக்குது பாருங்கள். அப்புறம் வெயில் தாங்க முடியாது, எலுமிச்சப்பழம் ஜூஸை போட்டு குடித்தாச்சு. ஆளு கூட்டம்னா உங்களுக்கும் கொடுக்க, நீங்களும் குடிச்சிக்கோங்க. இந்த எலுமிச்சப்பழத்தோல வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எங்கேயோ ஒரு மூலையில் வச்சுருந்து, இல்லை கிச்சனில் அங்கங்கே ஒரு நல்ல காய வச்சுட்டு, ஒரு கா ஒரு இந்த பொருள்லாம் வெங்காயம்லாம் போட்டு தருவாங்க தெரியுமா, ஓட்ட ஓட்டையாக இருக்கிற ஒரு நரம்பு கூட மாதிரி, அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா கிச்சன் ரூமில் அந்த வாசம் இருந்துட்டு அதுமாதிரி பூச்சி புட்டு வந்து அதிகமாக வரவே வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பள்ளி தொலைங்களும் இருக்காது. அப்புறம் இன்றைக்கி என் வீட்டில் என்ன சமையல்னா, சண்டே எப்போதுமே வீட்டில் என்ன நடக்குது பாருங்கள், சாம்பார் வாழைக்காய் வறுவல், பீன்ஸ் சாம்பார் வாழைக்காய் வறுவல், அப்புறம் தோசை. நான் தோசை மாவு இன்னையோட காலியாகிடுச்சு, நான் அடுத்த இந்த வாரத்துக்கு ஃபுல்லாக ஆட்டி உரைக்கிறதுக்கு ஊற வச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் ஊரில் கோபூஜை நடந்துகிட்ருக்கு, அதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். கோபூஜைக்கு போகிறோம். கோபூஜைக்கு போயிட்டு அங்கே இருக்க கோபூஜையில் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன், பாருங்கள். கோபூஜைங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லை, கோமாதாங்களுக்கு பூஜை பண்ணுறது. ஒரு பசுக்கு இந்த அகத்திக்கரை கொடுக்குறது வந்து அவ்வளோ பெரிய தானத்தில் சிறந்த தானம் சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் ஊருங்களில் பசுமாடு இருந்துச்சுன்னா அகத்திக்கரை வீட்டில் இருந்தால் கூட வச்சு அமாவாசைங்களில் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். டெய்லிக்கும் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலை